ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைக்ஸ். இன்றைக்கி நம்ம யூடியூபில் முதல் முறையாக ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு க்ரியேட்டிவ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஒரு சாதாரண பல்பு வச்சு நம்ம ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அனிமேட்டட் பாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஓகே, வீடியோ அப்படின்னு பார்த்துடலாங்களா? ஃபாலோ மீ. செய்ய வேண்டிய மெட்டீரியல்ஸு, வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுக்கோங்க, சார்ட் பேப்பர் ஒரு ஷீட்டு வாங்கி வச்சுக்கோங்க, பழைய எக்ஸ்ரே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி எக்ஸ்ரே ஷீட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பழைய எக்ஸ்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கேல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருங்க, ஒரு சிசர் ஒன்று வச்சுக்கோங்க கையில், கட்டிங் பிளேயர் ஒன்று வச்சுருங்க, கம் ஏதாவது கம் நீங்கள் யூஸ் ஒட்டுறதுக்கு கம் ஒன்று வச்சுக்கோங்க, டேப்பு இருந்தால் கையில் வச்சுக்கோங்க. இது எப்படின்னா மெடிசின், மெடிக்கலில் போய் கேட்டிங்கன்னா அதாவது மெடிசின் கேட்டால் கொடுப்பாங்க, மெடிசினுடைய டாப் வேணும் நம்மளுக்கு. மெடிசன் ஒன்று வாங்கிட்டு வந்து அதோடய டாப்பை தான் யூஸ் பண்ணுறேன். சைக்கிள் ஃபாக்ஸ் கம்பல்சரி, சைக்கிள் ஃபாக்ஸ் வந்து சைக்கிள் கடையில் கிடைக்கும். ஒரு பழைய ஃபாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருங்க. ஆயில் ஷீட்டு, அது ஸ்டேஷனரி கடையில் கிடைக்கும், ஆயில் ஷீட் ஒன்று வாங்கி வச்சுருங்க. கிளாஸ் பேப்பர், இதுவும் ஸ்டேஷனரியிலே கிடைக்கும், நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கிளாஸ் பேப்பர் கம்பல்சரி ஒரு ஷீட்டு வாங்கி வச்சுருங்க. இந்த மாதிரி பலகை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருங்க. 100 வாட்ஸில் பல்பு, ஓகேங்களா, 100 வாட்ஸில் பல்பு ஒன்று வாங்கி வச்சுருங்க. அந்த பல்பு செட் பண்ணுறது ஹோல்டர் ப்ளஸ் வயரு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆணி, ஆணி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஹோல்ஸ் போடுறதுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கார்ட்போர்டை வந்துட்டு நீங்கள் டிவி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி டிவி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, டிவி ஸ்க்ரீன் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கார்ட்போர்டை டிவி ஸ்க்ரீன் மாதிரி கட் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச கார்ட்போர்டை இந்த டிசைன் ஷீட்டை வச்சு நீங்கள் மேக்கப் பண்ணி ஒட்டி, அவுட்டர்லாம் ஒட்டி நீட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துக்கோங்க. எக்ஸ்ரே எடுத்து அதில் அதை நீங்கள் வாஷ் பண்ணி கொண்டு வரணும். அது நீங்கள் ஒரு 5 மணி நேரம் நீங்கள் வந்துட்டு சூப்பர் தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அதில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெயின் ஷீட்டாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ரே ஷீட்டு கடையில் வாங்கினா கிடைக்கும். எக்ஸ்ரே ஷீட்டு கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி சைடில் நீங்கள் வந்துட்டு கம் போட்டுட்டு ஆயில் ஷீட்டை டாப்பில் ஒட்டிடுங்க. எக்ஸ்ரே ஷீட் டாப்பில் வந்துட்டு ஆயில் ஷீட்டை இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒட்டிட்டு சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி அந்த ரெடி பண்ணி வச்ச ஸ்க்ரீனை வந்துட்டு ஆயில் ஷீட்டு வெளி சைடு பார்த்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த டிவி ஃப்ரேமில், அந்த கார்ட்போர்டு ஃப்ரேமில் வந்துட்டு நீங்கள் அதை செட் பண்ணிடுங்க. சரிங்களா, இந்த மாதிரி கம் போட்டு ஃப்ரேமில் கம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஒட்டி அது டிவி ஸ்க்ரீன் மாதிரி அந்த இதை வந்துட்டு செட் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பலகை வந்துட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பலகை போய் சென்டரில் ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி கம்பி, நம்ம சைக்கிள் ஃபாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்துட்டு அதை செட் பண்ணிடுங்க. அதோட எண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக எம்எரி ஷீட் போட்டு ஷார்ப் பண்ணி வச்சுருங்க அந்த கம்பியோட எண்டு. அப்புறம் அந்த பலகையோட சென்டரில் அந்த வயரை நீங்கள் உள்ளே போட்டு வயர் பல்பு ஹோல்டரை இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க. பல்பு ஹோல்டரை இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா. அதில் 100 வாட்ஸ் பல்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமாக செட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பல்பு செட் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா, நம்ம சார்ட்டு பேப்பர் ஷீட்டை எடுத்து அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. நான் ஒரு 11 இன்ச் ஹைட்டுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். 11 இன்ச்சுக்கு 23 இன்ச்சில் சார்ட்டு கட் பண்ணி அதில் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு லைன் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டால் தான் நீங்கள் லெட்டர்ஸ் வந்துட்டு கரெக்டாக எழுத முடியும். நான் பண்ணுற மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லைன்ஸ் போட்டு வச்சுருக்கிற அந்த சார்ட்டில் நீங்கள் என்ன நேம் எழுத போகிறீங்களோ, நான் தமிழ் லைக்ஸ்னு எழுதியிருக்கேன், நீங்கள் என்ன நேம் எழுத போகிறீங்களோ, ஹாப்பி தீபாவளின்னு எழுதலாம், இல்லை ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு எழுதலாம், ஹாப்பி ரம்ஜான் எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம். என்ன எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் எழுதி டபுள் லைனாக எழுதி அதை நீங்கள் பிளேடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதின அந்த ஷீட்டை வந்துட்டு கிளாஸ் பேப்பருக்கு மேலே
இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒட்டிடுங்க. ஓகேங்களா? கிளாஸ் பேப்பருக்கு மேலே வச்சு நம்ம எழுதின லெட்டரை இந்த மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா நம்ம லெட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பின் சைடு லைட் எரியும் போது நமக்கு இந்த சைடு லெட்டர்ஸ் மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இங்கிட்டு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் உள்ள கிளாஸ் ஷீட்டெல்லாம் பிளேடில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நீங்கள் ரெடி பண்ணணும். சார்ட் பேப்பரை ரவுண்டாக கரெக்டாக காம்பஸில் ரவுண்ட் பண்ணி வெட்டி அதை நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிளாக அழகாக நீங்கள் ஒட்டி ஒரு இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மெடிசின் டாப் இருக்குது பாருங்கள், அது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் அந்த சென்டரில் அந்த மெடிசின் டாப்பை வந்துட்டு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணி சுற்றி கம் போட்டு ஒட்டி வச்சுடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பென்சிலில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா அப்படி கட் பண்ணி விடணும். இப்போ நமக்கு நம்மளோட இது வந்து லெஃப்ட் சைடில் சுற்றணும், லெஃப்ட் சைடில் சுற்றணும். அப்படிங்கும்போது நீங்கள் லெஃப்ட் சைடு சுற்றுற மாதிரி மார்க் பண்ணதை இந்த மாதிரி கட் பண்ணி வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மேல் பக்கம் இப்படி தூக்கி இப்படி இப்படி நிப்பாட்டிடுங்க. இதே மாதிரியே இந்த மூணு ஸ்கொயரும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். மார்க் பண்ணி வச்ச அந்த மூணு ஸ்கொயரும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரெடி பண்ணி வச்ச இந்த சர்க்கிளை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பல்பு செட்டு, அதில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த சைக்கிள் ஃபாக்ஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இப்படி உட்கார்ற மாதிரி அழகாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இது உங்களை சுற்றும். ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கார்ட்போர்டில் டிவி பாக்ஸ் மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே சென்ட்ராக இந்த மாதிரி நீங்கள் அதை நீங்கள் இப்போ செட் பண்ணி வச்சதை வந்துட்டு உள்ளே இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி அதை நீங்கள் உள்ளே வச்சுருங்க. சென்டராக வைங்க. சென்டராக வச்சுட்டிங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா ப்ளக் பாயிண்டில் சொருவி நீங்கள் லைட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் வழியாக தெரியும். லெட்டர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வழியாக தெரியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்கள் அதை என்ன என்ன பண்ண ஆரம்பிங்க, பல்புடைய ஹீட்டு வர 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 ஹீட்டு மேலே வர 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 இந்த சர்க்கிள் வந்துட்டு ரொட்டேட் ஆக ஆரம்பிங்க லெஃப்டில். அப்போ இந்த மாதிரி நமக்கு அழகான ஒரு டெக்ஸ்ட் அனிமேட்டட் பாக்ஸ் கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எப்படி சுற்றுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக சுற்றுது பாருங்கள். இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கூட. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.